கார்லிக் பட்டர் சப்பாத்தி ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். ரெண்டு தக்காளி பழங்களும் ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக முதல்ல அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயை ஹீட் பண்ணிட்டு இளஞ்சூட்டில் ஒரு டீஸ்பூனுக்கும் குறைவாக ஓமம், கருப்பு எள்ளு, கருஞ்சீரகம் மூணு சம பாகமாக எடுத்து இளஞ்சூட்டில் வறுத்துக்கோங்க. மெல்லிசாக வாசனை வரும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். ஒரு கப் கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன், அது கூட இந்த வறுத்தம் இல்லையா மூன்று ஜாமான்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த சப்பாத்தி மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் அதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலைகளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அது மாதிரி மிருதுவாக பிசைங்க. எப்போவுமே சப்பாத்திக்கு பிசையும் போது தண்ணீரை தெளித்து தெளித்து பிசைங்க. மடமடன்னு ஊற்றிட வேண்டாம். தெளித்து பிசையும் போது அதுக்கு மாவுக்கு தேவையான அளவு தண்ணீரை நம்ம கொடுப்போம். அப்போ சப்பாத்தியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு இந்த மாவு உருண்டு திரண்டு வரும் இல்லையா அது வரைக்கும் பிசைங்க. இப்போ கொஞ்சமாக நான் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் அப்படி ஆலிவ் ஆயில் இல்லைன்னா சாதாரண குக்கிங் ஆயில் கூட சேர்த்து லாஸ்ட்டாக பிசைஞ்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் அந்த மாவு நல்லா உருண்டு திரண்டு வரணும், அதுதான் பதம். சாஃப்டா உள்ள போற மாதிரி இருக்கு பாருங்க. சப்பாத்தி மிருதுவா நல்லா இருக்கும். இத ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. நான் 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த வெண்ணெயோட கொஞ்சமா கரம் மசாலா தூள், கொஞ்சமா சில்லி ஃப்ளேக்ஸ், துருவன பூண்டு, சின்னதாக இஞ்சி துருவல் இருக்கும் இல்லையா சின்ன கண்களாக, அதில் வச்சு துருவிக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு, அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெண்ணெய்க்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மல்லி தலைகள் பொடியாக அரிஞ்சு இதை நல்லா பீட் பண்ணுங்க. சில்லி ஃப்ளேக்ஸ்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நல்ல காஞ்ச மிளகாவை சூடு பண்ணிவிட்டு அதை 1-2 கோர்ஸ் டெக்ஸ்சரில் திரிச்சு வச்சா அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ். இது மாதிரி நல்ல பீட் பண்ணும்போது ஒரு நல்ல அழகான ஒரு டெக்ஸ்சரில் ஒரு கிரேவி மாதிரி கிடைக்கும். அந்த க்ரீமை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ சப்பாத்தியை நல்ல பெரிய உருண்டைகளாக எவ்வளோ வேணுமோ, எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டிக்கோங்க. உருட்டுற பால்ஸ் நல்லா வட்டமாக உருட்டிட்டிங்கன்னா சப்பாத்தி நல்லா ரவுண்டாக அழகாக வரும். முன்னும் பின்னும் மாவை தொட்டுட்டு சப்பாத்திகளாக நீங்கள் திரட்ட வேண்டிதான். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது இந்த பீஸாவோட அந்த ஸ்டஃபிங் வாசனை வரும், எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இந்த பட்டரில் இந்த சின்ன பூண்டுகளை வந்து நம்ம நசிச்சு போடுறோம் இல்லையா, அதுதான் அந்த ஹைலைட் ஆகும். அதுவும் தவிர இந்த சப்பாத்தி மாவில் நம்ம சேர்க்குறோம்ல கருஞ்சீரகம், ஓமம், எள்ளு, இதெல்லாம் நல்ல எக்ஸ்ட்ராவான ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. குழந்தைங்கன்னா இந்த சப்பாத்தியில் கொஞ்சம் சீஸ் துருவி கூட சப்பாத்தி போட்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த சூட்டில் சேர்த்து கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கல்லில் போட்டு எடுத்துட வேண்டிதான். சுற்றி கொஞ்சம் எண்ணெயாவது நெய்யாவது விட்டுக்கோங்க. இதை ஒரு தடவை திருப்பி போட்ட பிறகு இந்த திருப்பி போட்ட அந்த பாகத்தில் நம்ம வெண்ணெயில் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நீங்கள் சீஸ் துருவுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் துருவிட்டு இதை ஃபோல்டு பண்ணிக்கலாம். இதை இப்படி ஃபோல்டு பண்ணி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு சுட்டு எடுத்துருங்க. கம கமன்னு வாசமாக இருக்கும். இது வெறும் சப்பாத்தியே சாப்பிடலாம், இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் தேவைப்படாது. அப்படி எதுவும் தேவைப்படுறதா இருந்தால் நீங்கள் தயிர் கூட நீங்கள் இதை சேர்த்து சாப்பிட்லாம். சம்பல்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். செஞ்சு கொடுத்து பாருங்கள், உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.